ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எங்கவா இரே யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் மடக்கு பூரி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்குறோம், அதே மாதிரி 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் வந்து நெய், 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அது மாதிரி தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான ஸ்வீட் மடக்கு பூரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம், மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு, தயிர், நெய், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கால் மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும். கால் மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி மடக்கு போய் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உருண்டை உருட்டியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால மடக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லாஸ்ட்ல எடுத்துல வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீனி பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப வந்து ஒரு மூடி நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம்.
சைடு நம்மளுக்கு என்ன காஞ்சிருச்சு, நம்ம ஒரு ஒரு பூரியா போட்டு எடுத்துக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.